ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் டெக்ஸ் டெக் சேனல். நம்ம இந்த வர வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஐபிஎல் மேட்சை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோ தரப்புலேருந்து புது விதமான பிளான்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் தங்களுடைய பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வர வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் செய்கிற வீடியோ ஒன்று குன்னே தெரிந்துக்குள்ளே பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஜியோ தரப்பு ஐபிஎல் பத்தி பாத்துருவோம். இந்த ஜியோ தரப்பு ஐபிஎல் ஆஃபர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, 251 ரூபாய் செலுத்தினால் போதும், ஒரு நாள் 2 GB தான், 51 நாள் வேலிடிட்டியோட கொடுக்குறாங்க. ரெண்டாவது பிஎஸ்என்எல் ஐபிஎல் பத்தி சொன்னோம்னா, 248 ரூபாய் செலுத்தினால் போதும், 3 GB வீதம், 51 நாள் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஜியோவோட பிஎஸ்என்எல் தரப்பு டேட்டா வந்து மிக அளவு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னே சொல்லலாங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா, ஜியோ வந்து 4G, பிஎஸ்என்எல் வந்து 3G அப்படின்ற பட்சத்தில் ஜியோவோட ஸ்பீடு வந்து அதிகமாக தான் இருக்கும், பிஎஸ்என்எல் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சில இடங்களில் ஜியோவோட ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குன்ற மாதிரி கருத்துக்கள் வெளிவந்துட்டுருக்கு. இதை பற்றின கருத்துக்களை, எந்த ஏரியாவில் ஜியோ ஸ்லோவாக இருக்குது, பிஎஸ்என்எல் ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.